மாவீரச் செம்மல்களை மனதிருத்தி இன்றைய கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் சோதிலிங்கம் அவர்களே, மண்ணின் மைந்தனாக களமிறங்கி இருக்கின்ற வெற்றி வேட்பாளர் அன்புக்குரிய அண்ணன் மூத்த சட்டத்தரணி காண்டீபன் அவர்களே, என் சக வேட்பாளர்களே, அன்பான தமிழ் தேசிய பற்றாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முதல் சாவகச்சேரியிலே பிரச்சார ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன். அண்ணன் காண்டீபன் போன் பண்ணி, தம்பி ஓடியாடாப்பா, சனம் வந்துட்டு என்று சொன்னேன். வேகமாக கைதடி வெளிய தாண்டி இங்க வந்து கொண்டிருந்தார். எதிர்பக்கத்தால சாவகச்சேரிய நோக்கி ஒரு பிராடோ சீறிக்கொண்டு போகுது. பிராடோக்கு முன்னுக்கு நாலஞ்சு எஸ்டிஎஃப் வாகனங்கள் பறக்குது, பின்னுக்கு ஒரு ஏழு எட்டு போலீஸ் ஜீப் சீறுது. என்னடாப்பா, இலங்கையின் ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ வந்துட்டாரோ தெரியல என்று ஒரு எட்டி பார்த்தேன். ஜனாதிபதியையும் காணையில, பிரதமரையும் காணையில. சரி, அவைதான் வரல. அவைக்கு வால் பிடிக்கிற டக்லஸோ அல்லது அங்கையனோ அவைதான் போயினமோண்டு துள்ளி பார்த்தேன். அவையும் காணையில. என்னடாப்பா, ஜனாதிபதியும் இல்ல, பிரதமரும் இல்ல, அங்கையனும் இல்ல, டக்லஸும் இல்ல. அப்ப ஆரடாப்பா போறேன்ட்டு கொஞ்சம் எழும்பி பார்க்க, அங்க போறார் எங்கட சுமந்திர. தமிழ் மண்ணில தமிழ் மக்களின் பிரதிநிதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அவருக்கு எஸ்டிஎஃப் பாதுகாப்போடு, போலீஸ் பாதுகாப்போடு பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறார். இவர் யாருடைய பிரதிநிதி? இந்த சுமந்திரனை போன கிழமை பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, தமிழீழ விடுதலை புலிகளினுடைய மதியுரைஞராக இருந்தவர், தேசத்தின் குரல் என்று போற்றப்பட்டவர் அண்ணன் பாலா, அண்ணன் பாலசிங்கம் என்ற அந்த பெரும் புலியை இந்த சுமந்திரன் என்ற வெறும் எலியோடு ஒப்பிட்டு கிளிநொச்சியில் இருக்கின்ற நரி ஸ்ரீதரன் கதைத்திருக்கிறார். அன்பான மக்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். திட்டமிட்டு புலி நீக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் தேசியம் தமிழ் தேசிய பரப்பில் இருந்து அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு இந்த பொது தேர்தலிலே நாங்கள் ஒரு முடிவு கட்ட வேண்டும், அல்லது எம்மினத்துக்கு சிங்களம் முடிவு கட்டும் என்று மக்களுக்கு விளங்கிவிட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிழை. இது தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உருவாக்கிய கூட்டமைப்பு கிடையாது. இது ரணில் விக்ரமசிங்கவினுடைய கூட்டமைப்பு. இப்பொழுது கோட்டபாயவோடு நீல் அடித்து விட்டார்கள். அடித்து சொல்லுகின்றேன், இந்த பொது தேர்தலுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோட்டபாயவினுடைய அமைச்சரவையில் அமைச்சர்கள் ஆவார்கள். சுமந்திரன் அமைச்சு பதவி ஏற்பார். இதை தடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் சரியானது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இன்றைக்கு மக்களுக்கு விளங்கியது கூட்டமைப்பு பிழை. மக்கள் சைக்கிளுக்கு பின்னால வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெரும் ஆபத்து எங்களுடைய மண்ணை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மண்ணுக்கு பல அரசியல் கொரோனாக்கள் வந்திருக்கிறார்கள். யானையிலே வந்திருக்கிறார் கலாக்கா விஜயகலா, கையை காட்டிக்கொண்டு வெள்ளையும் சொல்லையுமா வந்திருக்கிறார் சிங்கள மாப்பிள்ள அங்கயன் ராமநாதனா, வீணை வாசிக்கிறார் டக்லஸ் தேவானந்தா. இவர்கள் எல்லாம் யார்? சிங்கள கட்சிகள். வடிவாக யோசித்து பாருங்கள், சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற காலியிலேயோ, மாத்தரையிலேயோ, அம்பாந்தோட்டையிலேயோ, குருநாகல்லையோ, கழுத்துறையிலேயோ, பொலனறுவையிலோ, அனுராதபுரத்திலேயோ ஒரு தமிழ் கட்சியில போட்டி போட்டு ஒரு சிங்களவன் வெற்றி பெற முடியுமா? சிங்கள மக்கள் வாக்களிப்பார்களா? இல்லை. ஆனால் எங்களுடைய மண்ணில் மட்டும் தேசிய தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஆண்ட இந்த மண்ணில்
மண்ணில் இந்த மண்ணங்களின் சொந்த மண் என்று சொன்ன மண்ணில் சிங்கள கட்சிகள் வாக்குகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அன்பான மக்களே, படிவாக யோசித்து பாருங்கள். உங்களோட வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கின்ற கல்யாணம் பேசுறீர்கள். ஒரு புரோக்கர் தமிழ் மாப்பிள்ளை என்ற குறிப்பை கொண்டார, இன்னொரு புரோக்கர் சிங்கள மாப்பிள்ளை என்ற குறிப்பை கொண்டார. யாருக்கு உங்கள பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுப்பீங்க? தமிழ் மாப்பிள்ளைக்கா சிங்கள மாப்பிள்ளைக்கா? தமிழ் மாப்பிள்ளை. எங்கட வீட்டிலே ஒரு கல்யாணம் என்றா எங்களுக்கு தமிழ் மாப்பிள்ளை வேணும். அக்காக்கு கல்யாணம் என்றா தமிழ் மாப்பிள்ளை வேணும். தங்கச்சிக்கு கல்யாணம் என்றா தமிழ் மாப்பிள்ளை வேணும். ஆனா இனத்துக்கே கல்யாணம் அப்பா தேர்தல் ஆகஸ்ட் 5 அந்த இனத்துக்கு கல்யாணம் நடக்க அங்கயன் டக்ளஸ் விஜயகலா என்ற சிங்கள மாப்பிள்ளைகளுக்கு வாக்களிக்கலாமா? சிந்தித்து பாருங்கள். ஆனால் அதை தாண்டி இந்த வலி வடக்குக்கு ஒரு சோதனை வந்திருக்கிறது. சுயேச்சை குழுக்கள் வந்திருக்கிறார்கள், சாதியத்தை கிளப்புகிறார்கள். அன்பான மக்களே, தேசிய தலைவருடைய கொள்கையை ஜனநாயக வழியிலே கடைபிடிக்கின்ற எங்களுக்கு சாதியமும் கிடையாது, மதமும் கிடையாது, குலமும் கிடையாது, பிரதேசமும் கிடையாது. நாங்கள் தமிழர்கள். ஆகவே சாதியத்தை கிளறுகின்ற எவருக்கும் ஒரு வாக்குத்தன்னும் அளிக்கப்படக்கூடாது. அன்பான மக்களே, படிவாக யோசித்து பாருங்கள். தமிழர்களுக்கு இருந்த மாவட்டங்கள் 8: யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. 8 மாவட்டங்களில் நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தோம், மகிழ்வாக வாழ்ந்தோம். ஆனால் இன்று 8 மாவட்டங்களில் 5 மாவட்டங்கள் பறிபோய்விட்டன. அம்பாறை இன்று சிங்களவர்கள் பெரும்பான்மை. திருகோணமலை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தரையாவினுடைய சொந்த மாவட்டம் திருகோணமலை. அந்த திருகோணமலையிலே தமிழர்கள் அன்று முதலாவதாக இருந்தோம், பெரும்பான்மையாக இருந்தோம். இன்று வேதனை 2வது இடத்தில் இருந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய சொந்த மாவட்டத்தை பாதுகாக்க தெரியாத ஒரு தலைவர் இனத்துக்கு தேவையா? வவுனியா பறிபோய் கொண்டிருக்கு, மன்னார் பறிபோய் கொண்டிருக்கு, முல்லைத்தீவு பறிபோய் கொண்டிருக்கு, மிஞ்சி இருக்கிறது யாழ்ப்பாணமும் கிளிநொச்சியும். இதையும் இழக்க போறமா? விகாரைகள் வந்து கொண்டிருக்கு, நாவற்குழிக்கு வந்துடுது, இஞ்சால மாதகளுக்கு வந்துடுது, தடுப்பார் இல்ல. இந்த நேரத்தில் உங்களுக்கு சில நேரத்தில் ஒரு கேள்வி எழலாம், நீங்க வந்தா மட்டும் என்னத்தை வெட்டி கிழிக்க போறீர்கள், என்னத்தை பிடுங்க போறீர்கள் என்று கேட்கலாம். எங்களால பிடுங்க முடியும், வெட்டி கிழிக்க முடியும். எப்படி என்றால், வடிவா யோசிங்க. உங்களோட வீட்டுல ஒரு மதில கட்டுறேண்டா என்ன, அல்லது டாய்லெட் பிட்ட கட்டுறேண்டா என்ன, பிரதேச சபையிலோ நகர சபையிலோ மாநகர சபையிலோ அனுமதி எடுக்கணும். அனுமதி எடுக்காம ஒரு டாய்லெட் பிட்ட கூட கட்டலாது. அப்படி என்றால் விகாரைகளை கட்டலாமா? இல்ல. விகாரைகள் கட்டப்படுகின்றது என்றால் இந்த பிரதேச சபைகளும் நகர சபைகளும் மாநகர சபைகளும் அனுமதி கொடுக்கின்றன. ஏனென்றால் இந்த சபைகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, அல்லது EPVP-னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. இவர்கள் சிங்கள அரசாங்கத்திடம் பின்கதவால காசு வாங்கி கொண்டு விகாரையை கட்டுவதற்கு முன்கதவாலை அனுமதி கொடுக்கிறார்கள். நாங்கள் பதவிக்கு வந்தால் விகார கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டோம். மண் பாதுகாக்கப்படும், மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இன்றைக்கு இந்த சிங்கள கட்சிகள் எங்களுடைய மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு கொடுக்க போயினமா, அபிவிருத்தி செய்ய போயினமா? சிரிப்பு தான் வருது. படிவாய் யோசிச்சு பாருங்க. யாழ்ப்பாணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு என்றா, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த 100 பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஓயல் சோதனை நடக்குது, ஏயல் சோதனை நடக்குது. ஆகவே எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த 100 பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு எங்கட மண்ணுக்கு சிங்கள கட்சிகள் வர வேண்டிய தேவை கிடையாது. நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் அந்த 100 பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனா ஒரு 100 பேருக்கு மட்டும் வேலை வாய்ப்பு கொடுத்தா காணுமா? இல்ல. எத்தனையோ ஆயிரம் இளைஞர் யுவதிகள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறார்கள். நாங்கள் புலம்பெயர் தமிழர்களுடைய நிதியை கொண்டு இந்த தொழிற்சாலைகளை கட்டுவோம். வடகிழக்கு சுத்தி கடல் இருக்கு, கடல் நிறைய மீன் இருக்கு. ஆனா சைனால இருந்து தின்மீனை இறக்குமதி செய்யறோம். ஒரு தின்மீன் தொழிற்சாலை கிடையாது, ஒரு தும்பு தொழிற்சாலை
கிடையாது. பனமரம் முழுக்க பனம்பழம் இருக்கு, ஒரு பனம்பழ ஜாம் ஃபேக்டரி கிடையாது. நாங்க வந்த கட்டுறோம், வேலை வாய்ப்பை கொடுப்போம், மண்ணும் பாதுகாக்கப்படும், மக்களும் உயர்த்தப்படுவார்கள். இந்த சிங்கள கட்சிகள் ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு அங்கஜனும் விஜயகலாவும் 50,000 பேருக்கு பயோடேட்டா வாங்குகிறார்கள். கொடுக்க போறது வேலை எத்தனை பேருக்கு? 100 பேருக்கு. பயோடேட்டா வாங்குறது எத்தனை பேருக்கு? 50,000 பேருக்கு. அப்ப ஏமாத்தப்பட போறது 49,900 பேர். தங்கட நோட்டீஸ் ஒட்டுறதுக்கும் மற்ற கட்சிகளிட நோட்டீஸ் கிழிக்கிறதுக்கும் 50,000 இளைஞர் யுவதிகளை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏமாற்று நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அன்பான மக்களே, நான் உங்களிடம் கேட்கின்றேன், உரிமையோடு கேட்கின்றேன், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள். உரிமையையும் பெறுவோம், அபிவிருத்தியும் செய்வோம். யானைக்கு வாக்கு போட்டியல், வினைக்கு போட்டியல், வெத்தலைக்கு போட்டியல், வீட்டுக்கு போட்டியல், கடைசியங்களை அழிச்ச நாசமா போன கோத்தாடம் மொட்டுக்கும் போட்டு துளச்சிய. ஏன் சைக்கிளுக்கு ஒருக்கா வாக்களிக்க கூடாது? தமிழற்ற கட்சி, தமிழ் கட்சி கொழும்பில் இருந்து தமிழருக்காக வழக்கு பேசி பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்ட எம்மவர்களுக்காக ஒரு சதம் கூட காசு வாங்காமல் வழக்கு பேசினதுக்காக நட்டநடு ரோட்ல பட்ட பகல்ல சுட்டு படுகொலை செய்யப்பட்டு வெத்த வெள்ளத்தில் செத்து கிடந்த குமார் பொன்னம்பலத்தின் கட்சி, அந்த குமார் பொன்னம்பலத்துக்கு தேசிய தலைவர் மேதகு வேலப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மாமனிதர் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தவர். தியாகத்தாலே வந்த கட்சி, தமிழ் கட்சி, தமிழற்ற கட்சி, இலங்கையில முதன் முதல் தோன்றின தமிழ் கட்சி. ஆகவே அன்பான மக்களே, நான் உங்களிடம் கேட்பது, இந்த முறை பொது தேர்தலில் சைக்கிளுக்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். அடுத்ததாக எங்களுடைய கட்சியினுடைய தலைவருடைய இலக்கம் 2, அண்ணன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனுடைய இலக்கம் 10. பெண்டுக்கும் பத்துக்கும் போட்டுட்டு இவர்களை பலப்படுத்த வேண்டும் என்றால் இனி வருகின்ற களம் ராஜதந்திர களம். ஐநாவிலே பன்னாடுகளோடு போட்டி போட வேண்டும். சர்வதேச சட்டத்திலே விற்பனராக இருக்கின்ற இலங்கையினுடைய உயர் நீதிமன்றங்களை கலங்கடித்த இந்த மண்ணினுடைய மைந்தன் அண்ணன் காண்டீபன் அவர்களுடைய வெற்றி இலக்கம் 4 அடுத்த புள்ளடியை போடுங்கள். இந்த மண்ணில் போட்டி மாவையா காண்டியா? மோதி பார்ப்போம். வலி வடக்கிலே மாவை அண்ணன் பெறுகின்ற வாக்குகளை விட கொள்கையோடு நிற்கின்ற காந்தி அண்ணன் ஒரு வாக்கென்றாலும் கூட எடுத்து காட்டுவார். அதை நடத்தி காட்ட வேண்டிய பொறுப்பு இந்த மண்ணுக்கு இருக்கிறது. அன்பான மக்களே, கொள்கைக்காக அணி திரண்டிருக்கின்ற இந்த மக்களே, உங்களிடம் நான் இனத்துக்காக கேட்கின்றேன், இழந்து கேட்கின்றேன், சைக்கிளுக்கு வாக்களித்து 2, 10, 4 புள்ளடி போட்டு உங்களுடைய வரலாற்று கடமை ஆற்றுங்கள். அரசியலுக்காக சொல்லவில்லை, சத்தியமாய் சொல்லுகிறேன். இந்த மண்ணிலே இனம் வாழ வேண்டும் என்றால், தமிழ் ஆள வேண்டும் என்றால் சைக்கிள் ஓட வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். உரையாற்றி சென்ற சட்டத்தரணியும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே விருப்பு வாக்கு